தூத்துக்குடியில் வெள்ள பாதிப்பு பகுதிகளில் முதலமைச்சர் ஸ்டாலின் நேரில் ஆய்வு மேற்கொண்டு பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். தூத்துக்குடியில் பெய்த கனமழையில் தாழ்வான பகுதிகளில் உள்ள குடியிருப்புகளில் வெள்ளநீர் சூழ்ந்தது. இதையடுத்து மீட்புப் பணியில் ஈடுபட்ட மாநகராட்சி நிர்வாகம் ராட்சத மின் மோட்டார் மூலம் தேங்கிய நீரை வெளியேற்றி வருகிறது. ஆனால் நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்ததால் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் வடியாமல் உள்ளது. இதனால் தங்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதித்துள்ளதாக பாதிக்கப்பட்ட மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இதைத் தொடர்ந்து தூத்துக்குடி சென்றுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் முதலில் பிரயண்ட் நகர் பகுதியில் ஆய்வு மேற்கொண்டார். அவருடன் கனிமொழி எம்பி, அமைச்சர்கள் கே என் நேரு, கீதா ஜீவன் உள்ளிட்டோரும் சென்றனர். அப்போது அங்குள்ள தெருக்களில் நடந்தே சென்று பொதுமக்களிடம் முதலமைச்சர் குறைகளை கேட்டறிந்தார். அத்துடன் பலரும் அளித்த கோரிக்கை மனுக்களையும் பெற்றுக்கொண்டு உரிய தீர்வு காணப்படும் என்றார். தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக வரும் 4ஆம் தேதி முதல் தமிழகத்தில் மீண்டும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பாக அந்த மையத்தின் இயக்குநர் புவியரசன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இன்றும் நாளையும் தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 5ஆம் தேதி நீலகிரி, கோவை, சேலம், தர்மபுரி உட்பட 9 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்யும் என கணிக்கப்பட்டுள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு மற்றும் வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து வருவதாகவும், இது அடுத்த 12 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவை புயலாக வலுப்பெற்று ஆந்திரா, தெற்கு ஒடிசாவை நோக்கி நகரும் எனவும் கூறப்பட்டுள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதி மற்றும் அந்தமான் கடல் பகுதியில் இன்று மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்பதால் அப்பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என வானிலை மையம் கேட்டுக் கொண்டுள்ளது. அதிமுக ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளருக்கான தேர்தல் வரும் 7ஆம் தேதி நடைபெற உள்ளது. அதிமுக சட்ட விதியின்படி உட்கட்சி தேர்தலை 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடத்த வேண்டும். இந்த சூழலில் நேற்று நடந்த செயற்குழு கூட்டத்தில் அதிமுக ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் தேர்தல் முறையில் மாற்றம் செய்யப்பட்டது. அதன்படி பொதுக்குழுவுக்கு பதிலாக கட்சியின் உறுப்பினர்கள் ஒற்றை வாக்கு மூலம் இரு பதவிக்கானவர்களை தேர்வு செய்வார்கள் என விதி திருத்தப்பட்டது. இந்த சூழலில் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளருக்கான தேர்தல் வரும் 7ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தலுக்கான ஆணையாளர்களாக அதிமுக அமைப்புச் செயலாளர் பொன்னையனும், தேர்தல் பிரிவு செயலாளர் பொள்ளாச்சி வி ஜெயராமனும் நியமிக்கப்பட்டுள்ளார்கள். இரு பதவிகளுக்கும் தலா ஒருவர் மட்டுமே மனு தாக்கல் செய்தால் இருவரும் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். இதற்கான வேட்புமனு தாக்கல் நாளை தொடங்கி நாளை மறுநாள் வரை நடைபெறுகிறது. அதற்கு அடுத்த நாள் வேட்புமனுக்கள் பரிசீலிக்கப்படும். மனுக்களை திரும்பப் பெற டிசம்பர் 6ஆம் தேதி மாலை 4 மணி வரை அவகாசம் உண்டு. டிசம்பர் 7ஆம் தேதி காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை தேர்தல் நடைபெறும். அதற்கு அடுத்த நாள் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும். ஒருங்கிணைப்பாளர் தேர்தலை தொடர்ந்து முதற்கட்டமாக அதிமுக கிளை, பேரூராட்சி, நகர வார்டு, மாநகராட்சி நிர்வாகிகளுக்கும் இரு கட்டங்களாக தேர்தல் நடக்க உள்ளது. டிசம்பர் 13 மற்றும் 14ஆம் தேதிகளில் கன்னியாகுமரி, தென்காசி, சேலம் உட்பட 35 மாவட்டங்களுக்கு தேர்தல் நடக்கும். டிசம்பர் 22 மற்றும் 23ஆம் தேதிகளில் சென்னை, தூத்துக்குடி உட்பட அதிமுகவின் 40 நிர்வாக மாவட்டங்களில் தேர்தல் நடத்தப்படும். அதற்கான விருப்ப மனு கட்டண விவரங்களையும் அதிமுக தலைமை வெளியிட்டுள்ளது. அதன்படி மாநகராட்சி வட்டச் செயலாளருக்கு அதிகபட்சமாக 2000 ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படும். குறைந்தபட்சமாக பேரூராட்சி வார்டு செயலாளர் பதவிக்கு 200 ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும். அதிமுகவிற்குள் சசிகலாவை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்று அக்கட்சியின் அமைப்புச் செயலாளர் பொன்னையன் தெரிவித்துள்ளார். சேலத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழ் புத்தாண்டு விவகாரத்தில் தமிழக அரசின் முடிவை மக்கள் ஏற்க மாட்டார்கள் என்றார். சசிகலா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் உறுப்பினரே இல்லை. அடிப்படை உறுப்பினர் இருந்த அந்த குடும்பமே வெளியேற்றப்பட்டது புரட்சித் தலைவர் அம்மாவால். ஏன் வீட்டை விட்டே துரத்தி வெளியே அடிக்கப்பட்டார்கள். யார் வேண்டுமென்றாலும் ரோட்டில் போகிறவங்க, தெருவில் இருக்கிறவங்க, சந்து பந்தில் இருக்கிறவங்க அதிமுக கொடியை பயன்படுத்துவதை போலத்தான் அதை நாங்கள் பார்க்கிறோம். ஒற்றை தலைமை வேணும்னு சொல்றாங்க. அதிமுகவில் ஒற்றை தலைமை வேண்டும் என்று யாருமே நினைக்கவில்லை. நகம் தனியாக ஆட வேண்டும், சதை தனியாக ஆட வேண்டும் என்று எங்கள் கட்சியில் யாருமே சொல்லவில்லை. மக்களுக்கு சித்திரை 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 என்பதுதான்.
அதிமுக நிர்வாகிகள் யாரும் கவலைப்பட வேண்டாம், விரைவில் நிலை மாறும் என்று வி கே சசிகலா தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அதிமுக இயக்கம் தனிமனித விருப்ப வெறுப்புக்கு பயன்பட்டதிலிருந்து அதன் மதிப்பு குறைந்து தொண்டர்களை மறந்ததாக கூறினார். இருப்பினும் எந்த காரணமுமின்றி காழ்ப்புணர்ச்சியில் உதாசீனத்துக்கு ஆளானவர்கள் ஒதுக்கப்பட்டவர்கள் என அனைவரும் கவலைப்படாமல் சிறிது காலம் பொறுமையாக இருங்கள் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். தோளோடு தோள் கொடுத்து தொண்டர்களுக்காகவே உழைக்க தான் வாழ்ந்து கொண்டிருப்பதாகவும் விரைவில் அதிமுகவின் நிலை மாறுவது உறுதி என்றும் சசிகலா கூறியுள்ளார். இனி விரைவுச் செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம்.